அள்ளல் போம் வள்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணமதிகம் மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத கால் விநாயக பெருமானே உன்னை வணங்கி இந்த பதிவு நல்லபடியா செய்யப்பட வேண்டும். பாபாவினுடைய கதைகள் அற்புதங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் செஞ்சு சேர வேண்டும். அறியாமையாலும் துக்கத்தாலும் ஏக்கத்தாலும் பாடுபடுகிற அனைத்து உள்ளங்களிலும் மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கப்பெற்று 16 செல்வங்களும் நவநிதிகளும் ஐஸ்வர்யங்களும் வேண்டும் வரங்களும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் எந்தவித தடையில்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று உன்னை வேண்டி உன்னுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி இந்த பதிவினை இடுகிறேன். ஐயனே வெற்றி தரும் விநாயகனே போற்றி போற்றி போற்றி. ஓம் சாய்ராம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதி ராஜ யோகி ராஜ பரம்பிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஓம் சாய்ராம். அடியே திருமதி லதா சிவகுமார் சென்னையிலிருந்து. இன்றைக்கு ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஸ்ரீ சாயி சச்சரிதம் புத்தகத்தில் 19 ஏற்கனவே நம்ம சில தலைப்புகளை நம்ம பார்த்தோம். ஹேமந்த் பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார், திருவாளர் சா தே தேஷ்முக்கினுடைய கதைகள், நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றத்தை பாபா எவ்வாறு ஊக்குவித்தார், பலனளிக்க செய்தார், உழைப்புக்கு ஊதியம் அளித்தல், இது எல்லாமே தலைப்புகள். இன்றைக்கு நம்ம திருவாளர் சாத்தே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு மன நிலைமையில் இருந்தார், அவருடைய கஷ்டங்கள் என்ன, அவர் என்னெல்லாம் யோசித்து வச்சுருந்தார், ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாபாவுடைய அருளால் எப்படி மாறிவிட்டது, அவருடைய மனதுக்கு அமைதி கிடைச்சது, சாந்தம் உற்றார், அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக பாபாவின் மூலம் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படி என்ற ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கு நம்ம திருமாலர் சாத்தே 18-19 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருமாலர் சாத்தே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராஃபோர்ட் நடப்பாட்சியின் போது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற சிறிதளவு பிரசித்தி பெற்ற திருமாலர் சாத்தே என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெருமளவு வணிகத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ், மற்ற பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியதாக இல்லை, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தார், உள்ளம் சோர்வராக இருந்தார், கவலைகளால் நிரம்பி இருந்தார், வணிகத்தில் நஷ்டம், வீட்டில் நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, என்ன செய்யறதுனே அவருக்கு தெரியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கேயாவது நம்ம போயிடலாம், வீட்டை விட்டு தொலைதூரத்துக்கு நம்ம போயிட்டு அங்கேயாவது நமக்கு நிம்மதி கிடைக்குதா அப்படின்னு போகலான்னு முடிவு பண்ணிடுறார். பொதுவாக மனுஷங்க யாருமே கடவுளை நினைக்கிறது கிடையாது, நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது, இது உண்மைதான் இது. ஆனால் துரதிருஷ்டங்களும் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் வரும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தர்களும் நம்ம கடவுள்கிட்ட மன்றாடுறோம், பிரார்த்தனை செய்யும், இந்த கஷ்டத்திலேருந்து எங்களை காப்பாற்று கடவுளே, நாங்கள் இதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும், எங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுங்கன்னு நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும். அதே மாதிரி தான் திருமலர் சாத்தேவும் இறைவன்கிட்ட மன்றாடி வேண்டிக்கிறார், என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லை, எனக்கு வீட்லேயும் நிலைமை சரியில்லை, எனக்கு ஒரு அமைதி வேணும், மன அமைதி வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். கடவுள் என்ன செய்கிறாரு, அவருடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஒரு ஞானியை பார்க்குற சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். அவருடைய கர்ம வினைகள் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஞானியை நம்ம தரிசிக்க முடியும் இறைவனுடைய கருணையால். சாதேவுக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் நடந்தது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மேலும் அவர்களுக்கு மனசாந்தி கிடைக்க பெறவும் வேண்டியது அனைத்தும் நிறைவேற்றப்படவும் ஏராளமான மக்கள் திரளாக செஞ்சு கொண்டிருக்கும் ஷீரடிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நண்பர்கள் எல்லாரும் திருமாலர் சாத்தேக்கு அறிவுரை சொல்கிறாங்க. சாத்தேவுக்கு இந்த கருத்து மிக மிக பிடிச்சிருந்துச்சு. 1917 திருமாலர் சாத்தே ஷீரடிக்கு போகிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் கவனித்து கேட்கணும், ஹரிவிநாயக் சாத்தே அதாவது திரு ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் ஷீரடியில் அங்கே வந்து தங்கும் அடியவர்களுக்குன்னு வாதா, அதாவது இப்போ நம்ம நிறைய அன்னதான சத்திரம் கூடங்கள்லாம் கட்டுறோம் இல்லையா, அதை தான் அவங்க வாதான்னு சொல்கிறாங்க. அந்த வாதா கட்டினார் அந்த ஹரிவிநாயக் சாத்தே, இந்த சாத்தே கிடையாது, இந்த சாத்தே திருவாளர் சாத்தே 1917 தான் பாபாவை பார்க்கறதுக்கு ஷீரடிக்கு போகிறார். பாபாவை பார்க்குறாரு, என்ன சொல்கிறாரு, பரபிரம்மே நீங்கள் தான், சுயம் ஜோதி நீங்கள், களங்கம் இல்லாதவர் நீங்கள், தூய்மையானவர் நீங்கள், உங்களை பார்க்கும்போது என் மனசில் இருக்கிற எல்லா பதைப்பதைப்பும் அழிஞ்சு போயிடுச்சு,
என்னுடைய மனம் அமைதியா இருக்குது. நான் என்ன புண்ணியம் செஞ்சேன், இவ்வளோ ஜென்மங்கள்ல நான் நல்ல காரியங்கள் பண்ண ஒரு குவியல்களாலதான் உங்களுடைய திருப்பாத கமலங்கள்ல வந்தடைகிற, பொற்பான கமலங்களில் விழுந்து வணங்குகிற, உங்கள் தரிசனம் பெறுகிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது. அவ்வளவு சந்தோஷப்படுறார். அவர் முன்னாடி மனிதர்கள் நஷ்டம் அடைஞ்சிருந்தாரு, அவருக்கு பிரதிகூலமான சூழ்நிலைகள் எல்லாமே, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அடி மேல அடி, நிம்மதி இல்லை. எங்கேயாவது போயிடலான்னு முடிவு பண்ண அவரு பாபாவுடைய தரிசனம் பெற்ற உடனே அவருக்கு அவ்வளவு ஒரு மன அமைதி கிடைச்சது, நிம்மதி கிடைச்சது. அவரு பாபாவுடைய தரிசனம் பெற்ற பிறகு மிக்க மிக மகிழ்ச்சியான, அவருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு நிம்மதியா இருந்தது அவருடைய வாழ்க்கை. திருமாலர் சாத்தே மிகவும் உறுதியான மனதிற்பம் வாய்ந்த மனிதர். அதனால அவரு குரு சரித்திர பாராயணத்தை, குரு சரித்திர பாராயணத்தை செய்ய ஆரம்பிச்சார். சப்தாகம், அதாவது 7 நாளைக்குள்ள பாராயணம் பண்ணணும். இந்த குரு சரித்திர பாராயணம்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய மறு அவதாரங்களான ஸ்ரீ பாத வல்லவர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிஜி அவர்களுடைய புனித வரலாறு தான் குரு சரித்திர நூல்ல கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை 7 நாளைக்குள்ள பாராயணம் செய்து முடிச்சுட்டாரு பாபாவோட கருணையால. அன்னைக்கு இரவு பாபா அவருக்கு ஒரு கனவு கொடுக்கிறார், கனவு வர்றார், கனவுல காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த கனவுல காட்சியில என்ன மாதிரி அவர் பாபா திருமாலர் சாத்தைக்கு காட்சி கொடுக்கிறாருன்னா, அவரு அதாவது திருமாலர் சாத்தை வந்து மரியாதையா அமர்ந்து அன்போட அந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறாரு. பாபா குரு சரித்திர நூலை கையில வச்சுக்கிட்டு அந்த நூலோட உட்கருத்துக்களை விவரித்து கொண்டிருக்கிறார். முன்னாடி அமர்ந்து கொண்டிருக்கும் பணிவாக ரொம்ப கவனமா கேட்டு கொண்டிருக்கிற சாத்தியம் இருக்கும். உடனே அவர் தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கிறாரு. யாரு? திருமாலர் சாத்தே. ஏன்னா பாபால கனவுல வந்தது, கனவுல பாபா வந்த உடனே அவர் முழிச்சுக்கிறாரு. அவரு பாபாவுடைய கருணைக்கு நன்றி சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே தூக்கத்துல புரட்ட விட்டு தூங்குவோம் இல்லையா, நம்ம அவருடைய அறியாமை அது. அப்படி அறியாமையில ஒருத்தர் புரட்ட விட்டு தூங்கினா கூட பாபாவினுடைய கருணையின் மூலமாக, பாபாவினுடைய வார்த்தைகளால குரு சரித்திரம் விவரிக்கப்பட்டு அவருக்கு போதிக்கப்பட்டதை நினைச்சு, உட்கருத்தெல்லாம் விளக்கினதை நினைச்சு பாபாவுடைய கருணைக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சி அடைந்து மிக மிக ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, மறுநாளே காக்கா சாஹிப் தீட்சித் கிட்ட இக்காட்சியை பற்றி அவர் சொல்றார். இந்த மாதிரி பாபா கனவுல வந்தாரு, இந்த கனவோட உட்கருத்து எனக்கு என்னன்னு தெரியல, இந்த சப்தாகம் நான் பாராயணம் பண்ணிட்டேன், இது 7 நாளைக்குள்ள நான் முடிச்சுட்டேன், இன்னொரு பாராயணம் நான் செய்யணுமா, இல்லை இந்த பாராயணம் பண்ணது போதுமா அப்படின்னு காக்கா சாஹிப் தீட்சித் கிட்ட பாபா கிட்ட கேட்க சொல்லி திருமாலர் சாத்தே சொல்றாரு. அதே மாதிரி காக்கா சாஹிப் தீட்சித்தும் கிடைச்ச ஒரு உரிய சந்தர்ப்பத்துல பாபா கிட்ட, தேவா தேவாதி தேவா, இந்த திருக்காட்சி மூலம், இந்த கனவின் காட்சி மூலம் திருமாலர் சாத்தேவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, சாத்தே ஒரு எளிய மனிதர், அவருடைய அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாபா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அதாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த காட்சியோட பொருள் விளக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்கிறார். பாபா என்ன சொன்னாரு, இன்னும் ஒரு சப்தாகம் பாராயணம் கவனமாக அவர் கற்பாராயின் அவர் இன்னும் தூய்மையாகி நன்மை பெறுவார், பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இந்த சம்சார வாழ்க்கை பந்தங்களில் நின்று அவரை விடுவிப்பார். இந்த சம்சார வாழ்க்கையில, இந்த மாயை என்கிற கடல்ல நிறைய முதல்கள் மாதிரி பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டே தான் வருது. இந்த மாயையான ஒரு கடல்ல இருந்து நம்ம பிறவி கடல் தாண்டணும்னா, நிச்சயம் பாபாவுடைய திருப்பாத கமலங்கள்ல நம்ம சரணடையும் போது நிச்சயம் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும், நம்மளுடைய வாழ்க்கை பயனுள்ளதா அர்த்தமுள்ளதா மாறும். இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது ஹேமந்த் வந்து பக்கத்துல இருக்கிறாரு. அவர் பாபாவுடைய கால்களை பிடிச்சு கொண்டிருக்கிறாரு, பிடிச்சு விட்டு பாபாவுக்கு சேவை செய்து இருக்கிறாரு. அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, திருமாலர் சாத்தை பற்றியும் பாபாவுடைய அருள் பற்றியும் கனவு காட்சி பற்றியும்ன்றத அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சாயை பணிகம், அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வெற்றி விநாயகருக்கு நன்றி. இந்த பதிவு சிறப்பாக பதிவிட்டமைக்கு, இந்த செயல் நிறைவாக அவருடைய கருணையினால நிறைவு பெற்றதற்கு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வெற்றி விநாயகரை போற்றி போற்றி போற்றி.